பெங்களூர் ராணி சமையல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காராபணி சுரக்கா குழம்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம சுரக்கா அவ்வளோ நல்லது, நீர் சத்து நிறைய இருக்குது சுரக்காவில். இதுதாங்க சுரக்கா, தோல் சீவிட்டு வச்சுருக்கிறேன். பொடியை நம்ம கட் பண்ணணும். இப்போது தோல் சீவிட்டு வச்சுருக்கிறேன். இதான் சுரக்கா. இப்போ பாருங்க காராமணி, பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து ரெண்டு விசில் விட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கிறேன். பாருங்கள் எப்படி அழுந்தது பாருங்கள். காராமணி இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். காராமணி அதுக்கு தேவையான பொருட்கள், வெங்காயம் ரெண்டு பொடியை கட் பண்ணது, தக்காளி பழம் ரெண்டு கப் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு ரெண்டு கட்டி உரித்து வச்சுருக்கிறேன், புளி கொஞ்சமாக, புளி 3 டீஸ்பூன், மிளகாத்தூள், வடகம் தாளிக்கிறதுக்கு கடுகு, கல்லுப்பு கொஞ்சமாக, தேங்காய், கருவேப்பிலை பொடியை கட் பண்ணது, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் தாளிக்கிறதுக்கு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் சட்டி தான் நான் வச்சுருக்கிறேன். சட்டியில் தான் வைக்கிறேன் சுரக்கா குழம்பு. எண்ணெய் காஞ்சிருச்சு, 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன். இது வடகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், வெங்காயம், பொடியை கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதில் நான் கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும். கல்லுப்பு சேர்த்துக்கிங்க. பிறந்த சுரக்கா இந்தமாதிரி நல்லா பொடியை கட் பண்ணிங்க. இந்தமாதிரி நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடியை கட் பண்ணணும். நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி பொடியை கட் பண்ணிங்க. சீக்கிரமாகவும் உங்களுக்கு வெந்துடும். இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாகவும் வெந்துடும் உங்களுக்கு. வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பழத்தை பழமாக 2 பழம் சேர்த்துக்கலாம். பாருங்க பூண்டு இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ பொடியை கட் பண்ணினா சுரக்காவை சேர்த்துக்கலாம். சட்டியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுரக்காவிலேயும் நல்ல நீர் சேர்த்து நிறைய இருக்குது. சொப்பு எல்லாம் நான் கம்மியாகும். சுரக்கா சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. சுரக்கா ஹெல்த்தியான சுரக்கா காராமணி குழம்பு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதுவும் சட்டியில் வைக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க காராமணி சுரக்கா குழம்புக்கு தேங்காய் கொஞ்சமாக சேர்த்து இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் வேக வச்ச காராமணி சேர்த்துங்க. குழம்பு உங்களுக்கு திக்காக வரும். 2 ஸ்பூன் வேக வச்ச காராமணி சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம். 1/4 டீஸ்பூன் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் மிளகாய் தூள். நீங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துங்க. இன்னும் மிளகாத்தூள் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு பச்சை வாசனை போகும். இப்போ இந்த சுரக்கா வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அந்த காராமணி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். சுரக்கா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம காராமணி சேர்த்துக்கலாம். பாருங்க சுரக்காலாம் வெந்துருச்சு. இப்போ நான் புளிக்கரைசலை சேர்த்துக்கிறேன். தேங்காய் காராமணி அரைச்ச விழுதை சேர்த்துக்கிறேன். வேக வச்ச காராமணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் சாஃப்டாக காராமணி. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். இன்னும் சூப்பராக காராமணி சுரக்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சுரக்கா காராமணி குழம்பு கொதிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை பொடியை நறுக்கணுதை சேர்த்துக்கிறேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பரான காராமணி சுரக்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ ஹெல்த்தியான குழம்பு சுரக்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு வடை முளைக்கட்டிய கொள்ளு வடையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்சு ரைஸு கொள்ளு வடை முளைக்கட்டிய கொள்ளு வடை சுரக்கா காராமணி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஹெல்த்தியான குழம்பு. நீங்களும் ஒருத்தர் முறை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.